ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய கனவில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க இருக்கிறோம்னா, ஒரே வீட்டில் உள்ள பல்வேறு மின் இணைப்புகளை ஒரே மின் இணைப்புகளாக இணைக்க சொல்லி பல்வேறு செய்தி வெளியீடுகள், அப்புறம் அரசு தரப்புலேருந்து மின்வாரியத்துலேருந்து ஒரு கடிதங்கள், இது வந்து சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வந்துட்டு இருந்து, இல்லை அதில் கூறப்பட்ட கருத்துக்கள் வந்து தவறாக இருக்குது, அதை பற்றி நாங்கள் எந்த ஒரு சுச்சரிக்கையும் வெளியிடலைன்னு சொல்லி மின்துறை அமைச்சர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. அந்த தகவலை தான் விளக்கமாக விரிவாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்தது, என்னோடய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. கிராம சபை அஜெண்டா, ஏரியா சபை, சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய உருவாக்கு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு விளையாப்பு, டெக் உடைக்கல், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகள், கிராம சபை ஆலோசனை, கோவிட் 19 அரசு நலவதி திட்டங்கள், உள்ளாட்சி, ஜிபிடிபி, ஆர்டிஏ, கிராம சபை தொப்பு, இப்படி பல்வேறு தொப்புலாக பல்வேறு கணவன் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ள வந்தால் பட்டவங்களை ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய பதிவுகள் உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். ட்விட்டரில் வந்து அவங்க ஒரு 2 பேஜில் செய்தி வெளியிடும், அப்புறம் வந்து ஒரு கடிதங்களும் இணைச்சிருக்காங்க. இந்த கடிதங்கள் தான் சமூக வலைதளங்களில் மிக விரைவாக பரவி கொண்டு வருகிறது. அதாவது தங்களது வளத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட மின் இணைப்புகள் இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. மேற்கண்ட பார்வையின்படி ஒரு வளாகத்திற்கு ஒரு மின் இணைப்பு என்ற அடிப்படையில் ஒன்றுக்கும் மேற்பட்ட மின் இணைப்புகள் ஒரே மின் இணைப்பாக இணைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. ஆகவே தங்களது மின் இணைப்புகளை ஒரே மின் இணைப்பாக இக்கடிதம் கிடைக்கப்பட்ச 15 தினத்துக்குள் மாற்றிக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் வந்து மின் நுகர்வுக்கு கொடுத்ததா சமூக வலைதளங்களில் மிக வேகமாக பரவிட்டு வந்து அதுக்கு மறுப்பு தெரிவித்து மின்துறை அமைச்சர் ஒரு செய்தி வெளியீடு வெளியிட்டிருக்காங்க. ஒரே வீட்டில் குடியிருப்பில் ஒரே நபரின் பெயரில் ஒன்றுக்கு மேற்பட்ட மின் இணைப்புகள் ஒன்றிணைத்தல் தொடர்பாக சமூக வலைதளங்களில் பதியப்பட்ட கருத்து குறித்த அறிக்கை சமர்ப்பித்தல். தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தில் இதுவரை 99 விழுக்காட்டிற்கும் மேல் வீடு, குடிசை மற்றும் விவசாய மின் இணைப்புடன் ஆதார் எண்ணை இணைக்கும் பணியானது வெற்றிகரமாக முடிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த சில நாட்களில் சமூக வலைதளங்களில் ஒரே வீட்டில் ஒரே நபரின் பெயரில் உள்ள ஒன்றிற்கு மேற்பட்ட வீட்டு மின் இணைப்புகள் ஒன்றிணைக்கப்படுவதற்காகவே ஆதார் எண் பெறப்பட்டு மின் இணைப்புடன் இணைக்க வலியுறுத்தப்பட்டுள்ளது என்ற கருத்து பதியப்பட்டு பரவி வருகிறது. இந்த கருத்து முற்றிலும் தவறானது மற்றும் உண்மைக்கு புறமானதாகும். தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் கடந்த 9/9/2022 அன்று வெளியிடப்பட்ட வீதப்பட்டியல் மாச்சானின் சரத்துக்களின்படி பல ஆய்வில் அடிப்படையில் ஒரே வீட்டில் குடியிருப்பில் ஒரே நபரின் பெயரில் ஒரே குடும்பத்தினரே உபயோகிக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட வீட்டு மின் இணைப்புகளை ஒன்றிணைக்க அல்லது அத்தகைய கூடுதல் மின் இணைப்புகளை பொது பயன்படுத்தும் மின் இணைப்பை மாற்ற உத்தரவு பிறப்பித்திருந்த போதிலும் சில நிர்வாக காரணங்களால் மேற்படி ஒன்றிணைப்பு வீதப்பட்டியல் மாற்றும் பணி தொடங்க கூடுதல் அவகாசம் கோரப்பட்டுள்ளது. எனவே இது தொடர்பாக எந்த ஒரு செயல் உத்தரவும் மின் பகிர்மான வட்டங்களிலுள்ள பிரிவு அலுவலகங்களுக்கு பிறப்பிக்கப்படவில்லை. எனினும் இக்குறிப்பிட்ட கள ஆய்வின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட பிரிவு அலுவலின் கடித வரைவு செயல் ஒரு தனிப்பட்ட நிகழ்வாகும். இதில் சம்பந்தப்பட்ட அலுவலர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இதில் ஒரு உற்று நோக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஏற்கனவே தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் வந்து உத்தரவு பிறப்பித்தாங்க, ஆனால் சில நிர்வாக காரணங்களால் மேற்படி ஒன்றிணைப்பு விதப்பட்டியல் மட்டும் வந்து கூடுதல் கால அவகாசம் கேட்டிருக்காங்க. அவகாசம் தான் கேட்டிருக்காங்களே தவிர இது கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அமலுக்கு வரும். இது எல்லாருமே தெரிஞ்சதான். தற்போது இது வந்து ஒரு பயங்கர நியூஸாக பரவிட்டு வரதுனால இது ஒரு ஜஸ்ட் ஒரு குழப்பமாதிரி மறுப்பு தெரிச்சு ஒரு கடிதத்தை போட்டிருக்காங்க. நம்ம கேஸ் மணியும் எதிர்பார்த்து முன்னாடி வந்து எல்லாருக்குமே அந்த லிங்க் பண்ணி எல்லாருக்கும் ஃபுல்லாக கொடுத்துட்டு வந்தாங்க. அப்படியே குறைச்சி 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 இப்போ வந்து 20 ரூபாய்க்கு வந்துட்டு 20 ரூபா 30 ரூபா அந்த ரேஞ்சுக்கு. ஸோ இந்த மின்சார வாரியம் மூலம் மக்களுக்கு வழங்கப்படும் 100 யூனிட் மானியம் இல்லை அந்த கட்டண ரேட்டு எல்லாமே மத்திய அரசு வந்து அதை ஒரு இதாக மாற்ற சொல்லிட்டு வராங்க. ஸ்ட்ரக்சரை வித்தியாசமாக அது சம்திங் வச்சுருக்காங்க. அது குறித்து ஒரு விரிவான கனவுலையும் பார்ப்போம். இது வந்து தற்போது மக்கள் எல்லாருமே இன்னைக்கு சமூகத்தில் ரொம்ப ட்ரெண்டிங் ஆனதுனால டக்குனு இதை மக்களை கூல் பண்ணுறதுக்கு இப்படி ஒரு பதிவு போட்டிருக்காங்க. வரும் நாட்களில் இது எவ்வளோ சீக்கிரத்தில் இதை அமல்படுத்துகிறாங்கன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த ஒரு நல்ல காணொலி சந்திப்போம். நன்றி நண்பர்களே.